24 மணி நேரமும் பரபரப்பா இருக்கிற சென்னை மாநகரம். சென்னை மாநகரத்துல இருக்கிற மொத்த குப்பைகளையும் பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குப்பை கடங்களை தான் கொண்டே கொட்டுவாங்க. அன்னைக்கு சரியா ஜனவரி 21, 2019 சென்னை மாநகரத்துல இருக்கிற மொத்த குப்பைகளையும் லாரிகள்ல ஏத்திக்கிட்டு அந்த குப்பை கடங்களை கொண்டே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு லாரிகள்ல இருக்கிற குப்பைகளை கொட்டிக்கிட்டே போகும்போது அங்க வேலை பார்க்கிற ஆட்கள் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி பிரிச்சு எடுக்கும் போது ஒரு அரிசி பையில மனிதரோட கை கால்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இத பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே ஆகுது. ரொம்பவும் பதட்டமடைஞ்ச அந்த ஊழியர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க மூலமா பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸும் அந்த குப்பை கடனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பையில மனிதரோட கை கால்கள் மட்டும்தான் இருக்கு. கிடைச்ச அந்த கை காலை பார்க்கும்போது அது ஒரு பெண்ணுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. மத்தபடி வேற ஏதாவது உடல் பாகங்கள் அந்த இடத்துல கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேடும் போது எந்த ஒரு உடல் பாகங்களும் கிடைக்கவே இல்லை. கிடைச்ச அந்த கை கால்களை சோதனை பண்ணி பார்க்கும்போது கையில சிவன் பார்வதியோட டேட்டோ மட்டும் குத்தி இருக்கு. மத்தபடி அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்ச அந்த உடல் பாகங்களை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கொடுக்கும் போது அங்க உள்ள டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மிச்சம் இருக்கிற உடல் பாகங்கள் கிடைச்சாதான் முழுமையான மருத்துவ அறிக்கை எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸுக்கு கிடைச்ச ஒரே தடையும் அந்த கையில இருந்த சிவன் பார்வதி டேட்டோ மட்டும்தான். இந்த சிங்கிள் எவிடன்ஸ வச்சுக்கிட்டு போலீஸ் இந்த கேஸ சால்வ் பண்ணாங்களா இல்லையா, ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு துண்டு துண்டா வெட்டி குப்பையில வீசுவதற்கான காரணம் என்ன, 2019 சென்னை மாநகரிய உலுக்கிய இந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் பல பேருக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நிறைய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதற்கட்டமாக போலீஸ் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அன்னைக்கு வேலை பார்த்த துப்புரவு பணியாளர்கள் எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு லாரி ஓட்டின எல்லா டிரைவர்கிட்டையும் விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது போலீஸுக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கவே இல்லை. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம இருந்த பள்ளிக்கரணை போலீஸ் ஆபீசருக்கு அப்பதான் ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது. குப்பை கிடங்குல இருந்து கிடைச்ச அந்த கையில இருக்கிற பிங்கர் பிரிண்ட் மூலமா ஆதார் கார்டுல ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி தேடும் போது அவங்களுக்கு மேட்ச் ஆகவே இல்லை. அந்த கைக்கு சொந்தமான ஆள் இறந்து ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த கையில இருக்கிற பிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் காரணமா ஆதார் கார்டுலயும் மேட்ச் ஆகல. அதன் பிறகு ஆல்பின்ராஜ் அப்படின்ற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு தனி டீமையே இந்த கேஸுக்காக அமைக்கிறாங்க. ஒரு வாரம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால கிடைச்ச அந்த உடல் துண்டுகளை சென்னை மாநகரம் முழுக்க போஸ்டர் அடிச்சு அதை பத்தி டீட்டெயில் யாருக்காவது தெரிஞ்சா உடனடியா போலீஸை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில போன் நம்பரையும் கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த போஸ்டர் கொடுத்து யாராவது இதே மாதிரி அடையாளத்துல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. அப்போதான் போலீஸுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முதல் முறையா ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அதாவது கையில சிவன் பார்வதி டேட்டோ குத்திட்டு இருக்கிற அந்த பெண் நாகர்கோயில் மாவட்டத்தை சேர்ந்தவ அப்படின்னும் நேர்ல வந்து நீங்க விசாரணை பண்ணும்படி போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில அந்த டீம் நாகர்கோயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல போய் விசாரணை பண்ண ஆரம்பிச்சு. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணோட பேரு சந்தியா அப்படின்னும் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 33 வயசு ஆகுதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு 7th வரையும் தான் படிச்சிருக்கா அப்படின்னும் அவளுக்கு 16 வயசு இருக்கும்போது பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த பாலகிருஷ்ணனுக்கும் கிட்டத்தட்ட 15 வயசு கிட்ட வித்தியாசம் இருக்குன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் அந்த பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில வேலை பார்க்கறாரு அப்படிங்கறதும் தெரிய வருது. அதன் பிறகு அந்த போலீஸ் டீம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது கடைசியா நீங்க உங்க மகளை எப்ப பாத்தீங்க, கடைசியா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்தியாவுக்கு சினிமால நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாவே இருந்துச்சு. அதன் காரணமா பாலகிருஷ்ணன் கூட சென்னையில ஏற்கனவே தங்கி சில சீரியல்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலகிருஷ்ணனுக்கும் சந்தியாவுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுனால சந்தியா சென்னையில இருந்து இங்க ஊருக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் சினிமால வாய்ப்பு தேட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட 75,000 பணம் வாங்கிக்கிட்டு கடைசியா ஜனவரி 19, 2019 அன்னைக்கு சென்னைக்கு போறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்றாங்க.
அதன் பிறகு சந்தியாவுக்கு கால் பண்ணும்போது அவங்களுடைய கணவன் பாலகிருஷ்ணன் எடுத்திருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்தியாவுக்கு விசா கிடைச்சிட்டதுனால சந்தியா வெளிநாடு போயிட்டா அப்படின்னும், அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னும் பாலகிருஷ்ணன் சொன்னதா சந்தியாவோட அப்பா அம்மாவும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பாலகிருஷ்ணன் மேல சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில பாலகிருஷ்ணனை பத்தி அந்த ஏரியா முழுக்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது பாலகிருஷ்ணனுக்கு சந்தியா மேல அடிக்கடி சந்தேகம் வர்றதுனால அடிக்கடி அடிக்கிறதாவும் கொடுமைப்படுத்துறதாவும் சுத்து வட்டாரத்துல விசாரிக்கும் போது போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தியாவை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வீட்டுல சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணிருக்காரு. அதோட சந்தியாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே சித்திரவதை பண்ணிருந்திருக்காராம். பாலகிருஷ்ணனுக்கும் சந்தியாவுக்கும் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வருது. அதன் பிறகு பாலகிருஷ்ணன் எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த டீம் சென்னைக்கு வந்துடுறாங்க. அதன் அடிப்படையில பாலகிருஷ்ணன் சென்னையில இருக்கிற ஜாபர்கான் பேட்டையில தங்கி இருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வருது. அதன் பிறகு போலீஸ் பாலகிருஷ்ணனை கைது பண்ணி விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பாலகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்கான். அதன் பிறகு பாலகிருஷ்ணனோட வீட்டை சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த வீடு ரொம்ப சுத்தமா நீட்டா இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. தொடர்ந்து சோதனை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டுல சுத்தில் கத்தி மரம் அறுக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்திருக்கு. தொடர்ந்து பாலகிருஷ்ணனை விசாரிக்கும் போது நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடவும் செய்யறாரு. சென்னைக்கு வந்த சந்தியாவை தன்னுடைய வீட்டுக்கு பாலகிருஷ்ணன் கூப்பிட்டிருக்காரு. அப்போதைக்கு அவங்க பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சந்தியா தான் மறுபடியும் சினிமால நடிக்க போறான் அப்படின்னு பாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு பாலகிருஷ்ணன் நீ சினிமால நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை அப்பதான் ஆரம்பமாயிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமானதுனால கோபம் அடைஞ்ச பாலகிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிற சுத்தியலை எடுத்து அவளோட தலையிலேயே பலமா அடிச்சிடறாரு. மயக்கம் அடைஞ்ச சந்தியாவோட மூக்குல கை வச்சு பார்க்கும்போது சந்தியா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது பாலகிருஷ்ணனுக்கு தெரிய வருது. பயந்து போன பாலகிருஷ்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதன் பிறகு சந்தியாவை பாத்ரூம்ல அடைச்சி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு பிராந்தி வாங்கி ஃபுல்லா குடிச்சிருந்திருக்காரு. போதையிலேயே அன்னைக்கு வீட்டுக்கும் வந்திருக்காரு. பாத்ரூம் கதவை திறந்து பார்க்கும்போது சந்தியா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பாலகிருஷ்ணன் கவனிக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம போதையிலேயே தங்கிட்ட இருக்கிற கத்தி மரம் அறுக்கிற மிஷினை யூஸ் பண்ணி சந்தியாவை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு அரிசி பையில ஒவ்வொரு துண்டா போட்டு அன்னைக்கு நைட்டே ஒவ்வொரு குப்பை தொட்டியா, அதாவது சென்னையில பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற குப்பை தொட்டிகள்ல ஒவ்வொரு உடல் பாகத்தையும் போட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு தலையை எங்க போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்த சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல கடைசி வரைக்கும் தலை கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு பாலகிருஷ்ணனை கோர்ட்ல ஆஜர் பண்ணி கிடைச்ச எல்லா ரிப்போர்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். அப்போதைக்கு பாலகிருஷ்ணன் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிடுறாரு. அதன் பிறகு அந்த கேஸ் தொடர்ந்து பெண்டிங்லே இருக்க ஆரம்பிக்குது. சரியா 4 மாசத்துக்கு அப்புறம் பாலகிருஷ்ணனுக்கு ஜாமீனும் கிடைச்சிருது. ஆனாலும் இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு செகண்ட் கோபம் மட்டும்தான். பாலகிருஷ்ணன் சந்தியா மேல கொண்ட சந்தேகம் தான் சந்தியாவை கொலை பண்ற அளவுக்கு தூண்டி இருக்கு. இந்த சந்தியா கொலை வழக்கை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசினாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.